பார்க்க போகிறது வந்து டூவைல், அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். இது வந்து ஃபஸ்ட்டு சின்டாக்ஸ், டூவைலுக்கான சின்டாக்ஸ். இது ஃபஸ்ட்டு டூ அப்படின்னு கொடுப்போம், அதுக்கடுத்து கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே வந்து நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த க்ளோஸ் பண்ண இடத்துல வைல் அப்படின்னு கொடுத்துட்டு இதில் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ள கண்டிஷன் கொடுப்போம். இந்த இடத்துல செமிகோலன் வைப்போம். நார்மலாக வைல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வைல் கண்டிஷன் வரும், அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் அந்த பிளாக் ஒர்க் ஆகும். ஆனால் டூ வைல பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஒன்ஸ் இது வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டு அதுக்கப்புறம் கண்டிஷன் செக் பண்ணும். ஸோ அப்போ கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தாலுமே ஒரு தடவை அது எக்ஸிக்யூட் ஆயிரும். ஒயில் அப்படி கிடையாது, ஒயில் லூப்பில் நம்ம கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் தான் பிளாக்கில் என்டர் ஆகும். இங்கே வந்து அட்லீஸ்ட் ஒன்ஸ் வந்து இது எக்ஸிக்யூட் ஆகிட்டு அதுக்கப்புறம் கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் வெளியில் வரும். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து அதுக்கு எக்ஸாம்பிள், அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராமில் பார்த்திங்கன்னா அதில் ஹெட்டர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், அடுத்து வாய்ட் மெயின், இதில் எஸ்ன்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், என்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள். ஸோ ரெண்டுக்கும் ஸ்பேஸ் அலோகேட் ஆகிருக்கும். எஸ்ல ஜீரோன்னு அசைன் பண்ணியிருக்கோம். இங்கே டூ கொடுத்துருக்கேன், டூ ஆரம்பித்து இங்கே வந்து லாஸ்டில் வைலில் முடிச்சிருக்கோம். இது வாய்ட் மெயினுக்கான கேர்லி பிரேஸ் க்ளோஸ். இது ஸோ வைல் வந்து இங்கே எழுதியிருக்கேன், இந்த டூவோட கேர்லி பிரேஸ் க்ளோஸ் ஆகிற இடத்துல வைல் கொடுத்துட்டு அதோட கண்டிஷன் கொடுத்துருக்கேன், செமிகோலன் வச்சுருக்கேன். இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்ப்போம். இதில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஒரு நம்பர் வாங்கிட்டு அந்த நம்பரை வந்து நான் ஆட் பண்ணுறேன், ஒரு டோட்டல் போடுறேன். அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து திரும்பி திரும்பி நம்பரை ஆட் பண்ணணுமா அப்படின்னு நம்ம கேட்குறோம். அப்போ கேட்கும்போது ஒன்றுனா எஸ் டூனா நோ அப்படின்னு கொடுக்கணுன்றதையும் நமக்கு சொல்லிட்டோம். ஸோ ஸ்கேன் ஆஃபில் நீ சீன் ஒரு வேரியபிள் நம்ம வாங்குகிறோம். வாங்கும்போது சப்போஸ் ஒன்றுன்னு கொடுத்தீங்கன்னா இங்கே என்னவாகும் அப்படின்னா கண்டிஷனை வந்து திரும்ப செக் பண்ணும், சி ஈக்குவல் டு ஈக்குவல் டு ஒன்னான்னு பார்க்கும். சப்போஸ் நீங்கள் ஒன்றுன்னு சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா சீக்கு என்னவாகும், இந்த திருப்பி மறுபடியும் இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ திருப்பி எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். எப்போ வந்து நீங்கள் டூன்னு சூஸ் பண்ணுறீங்களோ அப்போ ஃபால்ஸ் ஆகி வெளியில் வந்துடும். இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ ஸோ இப்போ எஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து ஜீரோன்னு சொல்லிட்டு அசைன் பண்ணியிருக்கோம், என்னன்னு ஒரு வேரியபிள் இருக்குது. ஸோ அதுக்குமே வந்து ஸ்பேஸ் அலோகேட் ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு என்டர் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கும் அவுட்புட் ஸ்க்ரீனில். ஸோ ஸ்கேன் ஆஃப் அப்படிங்கிறனால கர்சர் வெயிட் பண்ணோம். இப்போ நீங்கள் சப்போஸ் வந்து ஃபைவ் அப்படின்னு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா இதை எடுத்துகிட்டு போய் எங்கே ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா ஃபைவ்ல எண்ணில் ஸ்டோர் பண்ணோம். அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம், எஸ் ஈக்குவல் டு எஸ் ப்ளஸ் என் அப்படிங்கிறனால ஆல்ரெடி எஸ்ஸில் வந்து ஜீரோ இருக்குது. ஸோ ஜீரோ ப்ளஸ் ஃபைவ் ஃபைவ் அப்படின்னு எஸ்ஸில் அசைன் ஆகிருக்கும். இப்போ நம்ம என்ன கேட்குறோம், டூ யூ வாண்ட் டு ஆட் மோர் அப்படின்னு கேட்டால் அப்போ இந்த இந்த கொஷின் வந்து அப்படியே உங்களுக்கு வந்து அவுட்புட் ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே ஆகும். நீங்கள் இப்போ வந்து அதுக்கப்புறம் என்ன டிஸ்பிளே ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுனா எஸ்ஸு, டூ அப்படின்னா நோ அப்படிங்கிறதும் டிஸ்பிளே ஆகும். ஸோ நீங்கள் இப்போ கர்சர் இந்த இடத்துல வெயிட் பண்ணும், ஏன்னா இங்கே ஸ்கேன் ஆஃப் இருக்கிறனால கர்சர் வெயிட் பண்ணும். நீங்கள் இப்போ சப்போஸ் இதில் ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் சூஸ் பண்ணணும். ஸோ இப்போ ஒன்று அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு டூவோ த்ரீயோ நீ என்ன சூஸ் பண்ணாலும் இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகாது. சப்போஸ் நீங்கள் ஒன்று அப்படின்னு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா என்னவாகும், இங்கே இந்த வைல் கண்டிஷன் வரும், இங்கே முடிச்சிட்டிங்க வரும், சி ஈக்குவல் டு ஈக்குவல் டு ஒன்னான்னு பார்க்கும். ஸோ நீங்கள் சீல என்ன அசைன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும். ஸோ நம்ம இந்த சீன் ஒரு வேரியபிள் இங்கே டிக்ளேர் பண்ணாமல் விட்ருக்கோம். ஸோ சீன்றதையும் நம்ம இங்கே கொடுத்துருவோம். ஸோ சீல வந்து என்ன இருக்குதுன்னு பார்க்கும், ஒன்று இருக்குது அப்படின்னா என்னவாகும், இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிட்டு திரும்ப மறுபடியும் என்ன கேட்கும், என்டர் நம்பர் அப்படின்னு கேட்கும் நம்மகிட்ட. அப்புறம் கர்சர் வெயிட் பண்ணும், திரும்ப நம்பர் வாங்கும். நீங்கள் ஆல்ரெடி ஃபைவ்னு ஸ்டோர் பண்ணியிருக்கீங்க இல்லையா, இப்போ வாங்குகிற நம்பர் ஃபோர் அப்படின்னா எஸ் ஈக்குவல் டு ஆல்ரெடி ஃபைவ் இருக்குது, ஃபைவ் ப்ளஸ் ஃபோர் வந்து நைன் அப்படின்னு ஆட் ஆயிரும். ஸோ இதில் ஸ்டோர் பண்ணிடும். ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் இந்த கொஸ்டின் கேட்கும், டூ யூ வாண்ட் டு ஆட் மோர் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப கேட்டே இருக்கும். அப்போ நீங்கள் எப்போ வந்து டூ அப்படின்னு நீங்கள் அந்த சீக்கு வந்து சூஸ் பண்ணுறீங்களோ அது வரைக்கும் டூன்னு சூஸ் பண்ணாலும் சரி, ஒன்றை தவிர நீங்கள் வேறு என்ன சூஸ் பண்ணாலுமே இது என்னவாயிரும், கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகி வெளியில் வந்துடும். இப்படி தான் வந்து டூ வைல் வந்து ஒர்க் ஆகும். இதை மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்விட்ச் கேசஸில் நிறைய நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது அந்த ஆப்ஷன் வந்து ரிப்பீட்டாக திருப்பி திருப்பி மோர் தென் ஒன் இருக்கிறனால ஒரு நாலு ஆப்ஷனுமே நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா திரும்ப திரும்ப அந்த ஆப்ஷன்ஸ் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னும் போது நம்ம இங்கே வந்து டூ வைல் யூஸ் பண்ணுவோம். இல்லை அப்படின்னா ஒரு தடவை கம்பைலேஷன் முடிச்சதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் மறுபடியும் ரன் பண்ணி ரன் பண்ணி தான் நீங்கள் அடுத்த சாய்ஸ் போக முடியும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம இந்த டூ வைல் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து கோ டுப்பா, கோ டு எப்படி நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஓகே, இதில் இந்த ப்ரோக்ராம் எக்ஸாம்பிள் கொடுத்துட்டேன், அதுக்கப்புறம் இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ இதில் வந்து இன்ட்டு ஏஜிஎஸ்ன்னு சொல்லி ரெண்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், இங்கே லேபிள்னு ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ ஆக்சுவலாக லேபிள் கொடுத்து கோலன் வச்சுருக்கேன். இது ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது இதை எதையும் கன்சிடர் பண்ணாது, கம்பைலேஷன் ஆகும்போது இதை எதையும் கன்சிடர் பண்ணாது. ஸோ இங்கே வரும் பிரிண்ட் ஆஃபில் வந்து என்டர் ஏஜ் அப்படின்னு கேட்கும். நீங்கள் கொடுக்குற ஏஜை வந்து இந்த ஏஜ் அப்படிங்கிற அந்த இதில் வந்து ஸ்டோர் பண்ணிடும், வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிடும். இங்கே என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இஃப் ஏஜ் வந்து லெஸ் தென் எயிட்டீன், சப்போஸ் வந்து ஒரு இன்னொரு கம்பெனிக்கு நீங்கள் ஏதோ வேலை பார்த்துட்டு கம்பெனிலேருந்து ஒருத்துக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட டேட்டா எல்லாம் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக கண்டிப்பாக ஏஜ் வந்து எயிட்டீனே கம்மியாக இருந்தால் நம்ம வேலைக்கு போக முடியாது. ஸோ வந்து
ஏஜ் வந்து நம்ம கம்மியாக கொடுக்க முடியாது. அப்போ அந்த டைமில் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, இஃப் ஏஜ் வந்து லெஸ் தென் 18, நீ தப்பாக ஏதோ என்டர் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஸோ இப்போ ஏஜ் கரெக்டாக இருந்தால் தான் அடுத்தடுத்த கொஸ்டின் கேட்கும், நம்மகிட்ட ப்ராசஸ் வாங்கும். இந்த அப்ளிகேஷன்லலாம் பார்த்தீங்கன்னா, சப்போஸ் வந்து இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு இதுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா, அது ஏஜ் வந்து அது கம்மியாக கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் நடக்காது, அது கீழே உள்ளது எதையுமே நம்ம ஃபில் பண்ண முடியாது அடுத்தடுத்த பாக்ஸை. ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி கோடிங்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இஃப் ஏஜ் வந்து லெஸ் தென் 18 நான் கொடுத்துருக்கேன், அப்போ இந்த கண்டிஷன் ட்ரூனா என்ன மீனிங், சப்போஸ் நீங்கள் 18 கம்மியாக ஏஜ் கொடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ அந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா அடுத்தது பார்க்கும். ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூவாகனா அந்த ஃபஸ்ட் லைன் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ கோ டு அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அது பக்கத்தில் ஒரு நேம் இருக்கான்னு பார்க்கும், அந்த நேம் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்க்கும், அந்த இடத்துக்கு மூவ் ஆகும். ஸோ எப்போவுமே வந்து கோ டுவை பொறுத்த வரைக்கும் இந்த லேபிள் அப்படிங்கிறது, லேபிள் கொடுக்கலாம், எக்ஸ்ன்னு கொடுக்கலாம், ஒய்யின்னு, நீங்கள் என்ன வேணால் நேம் கொடுத்துக்கலாம். இது நேம் தான் ஆக்சுவலாக, ஏதாவது ஒரு நேம் வச்சுக்கலாம். இந்த நேம் பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னவாகும், அந்த லேபிள் எங்கே இருக்குதுன்னு பார்க்கும். ஸோ அங்கே போயிட்டு அங்கேருந்து திரும்ப எக்ஸிக்யூட் பண்ணும். இப்போ மறுபடியும் என்னவாகும், இந்த இடத்த தாண்டி போகவே போகாது. ஸோ கோ டு அப்படின்னு கொடுத்துட்டோம்னா அது கீவேர்டு, அதுக்கு பக்கத்தில் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அந்த நேம் ஆல்ரெடி நீ கொடுத்துட்டிங்கன்னா, ஸோ என்னவாகும், இது சப்போஸ் வந்து நீங்கள் தப்பான ஏஜ் வந்து நீங்கள் என்டர் பண்ணியிருந்தீங்க, அதாவது 18 விட கம்மியான ஏஜ் நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அடுத்த லைனுக்கு எக்ஸிக்யூஷன் போகாது. அந்த கோ டுன்னு கொடுத்ததுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்கோன்னு பார்க்கும், அந்த நேம் எங்கே இருக்கோ அங்கே திரும்ப கர்சர் போயிடும், மறுபடியும் என்டர் ஏஜ்னு கேட்கும். நீங்கள் அதாவது 17, 16 அந்த மாதிரி கொடுத்துருந்தீங்கன்னா மறுபடியும் என்டர் ஏஜ்னு திரும்ப கேட்டுருக்கோம். நீங்கள் எப்போ ரைட்டாக கொடுக்குறீங்களோ அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த ப்ராசஸ் போகும். ஸோ இதுதான் வந்து கோ டுவோட எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். அடுத்தது வந்து டேர்னரி ஆப்ரேட்டர். டேர்னரி ஆப்ரேட்டர் எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்றதையும் இதுக்கான எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமையும் பார்ப்போம். டேர்னரி ஆப்ரேட்டருங்கிறது வந்து ஒரு கொஷின் மார்க் இருக்கும், அடுத்து வந்து ரெண்டு கோலன் இருக்கும். ஸோ இதை தான் வந்து டேர்னரி ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கொஷின் மார்க்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்போம், அதுக்கப்புறம் இந்த கொஷின் மார்க்கும் கோலனுக்கு அப்புறம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்போம். ஸோ அதுக்கப்புறம் இதுக்கடுத்து வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதுக்கடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுப்போம். ஸோ இப்போ இது என்ன அப்படின்னா, ஸோ இதில் வந்து ஹெட்டர் ஃபைல் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் ஏபின்னு சொல்லி ரெண்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இது செமிகோலன் பாது, ஒரு கொஸ்டின் மார்க்கு ஒரு கோலன். இதில் வந்து என்டர் ஏ அண்ட் பின்னு சொல்லி வாங்கியிருக்கேன், ஸ்கேன் ஆஃப் 2% டி கொடுத்து அந்த டைமில் ஏபின்னு சொல்லி ரெண்டு டேட்டா வாங்கியாச்சு. இப்போ இது எப்படி அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கொஸ்டின் மார்க்குக்கு முன்னாடி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுத்துருக்கோம், இங்கே வந்து ஏ கிரேட்டர் தன் பி அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இந்த கொஸ்டின் மார்க் வந்திருக்கு, அதுக்கடுத்து இந்த கோலனுக்கு அந்த கொஸ்டின் மார்க் இடையில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்போம், அதுக்கடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்போம். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இந்த ஏ கிரேட்டர் தன் பி இங்கே நம்ம என்ன கொடுக்குறோமோ அது ட்ரூவாக இருந்துச்சுன்னா அந்த ஃபஸ்ட்டு பார்ட் ஒர்க் ஆகும், சப்போஸ் இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் அப்படின்னா அந்த செகண்ட் பார்ட் ஒர்க் ஆகும். ஓகே, நான் இப்போ எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இப்போ இந்த இது அதுக்கு மீனிங், ஏ கிரேட்டர் தென் பி அப்படின்னு கொடுத்துட்டேன்னா இந்த கண்டிஷன் படி வந்து ஏ வந்து பியை விட பெரிய நம்பர் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ இங்கே வந்து இந்த கண்டிஷன், இப்போ நீங்கள் சப்போஸ் ஏக்கு வந்து நீங்கள் ஒரு 5 பிக்கு வந்து 3 கொடுக்குறீங்க அப்படின்னா என்னவாகும், 5 வந்து கிரேட்டர் தென் 3 வரும். ஸோ கண்டிஷன்ஸ் வந்து ட்ரூனா இங்கே என்ன உங்களுக்கு அவுட்புட் வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏ இஸ் கிரேட்டர் தென் பின்னு சொல்லி இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வரும். சப்போஸ் நீங்கள் நம்பர் வந்து ஏக்கு 3 பிக்கு 5 கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிரும். ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா அப்போ பியோட வேல்யூ வந்து ஏ விட அதிகமாக இருக்குது. ஸோ அந்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஃபஸ்ட்டு பார்ட்டு, ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா செகண்ட் பார்ட் ஒர்க் ஆகும்.